வணக்கங்க. என் பேர் செந்தில். நான் வேதாநிதான் கனடாவில் ஒரு வில்லேஜ்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம பேச போகிற ஒரு ஆளை பற்றி பேச போகிறேன். அதாவது நான் சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஓடி விளையாண்ட காலத்தில் நான் சொல்ல போகிறேன். எனக்கு குற்றத்தோடனா நண்பனா ரிலேட்டிவா இதெல்லாம் இருக்காரு. இப்போ இன்னைக்கு முனைவர் பட்டம் வரைக்கும் போய் இன்னைக்கு அஸ்ட்ராலஜர்ல ஏஎல்பின்னு ஒரு முறையை கண்டுபிடிச்ச நம்ம பொதுவுடைய மூர்த்தி பத்தி தான் சொல்ல போறேன். நாங்க படிக்கிற வயசுல வரைக்கும் சின்ன வயசு வரைக்கும் அவருக்கு இந்த ஜாதகம் இந்த ஜோசியத்தை பத்தினாலே, அதாவது எங்க பரம்பரை ஜோசிய பரம்பரை இருந்துச்சு. இந்த ஜோதிட முறையில என்ன இப்படிதான் இருக்க ஜோதிடம் அப்படிங்கிற இதுல ஒரு இதுல நம்ம போய் கத்துக்கணும்னு சாதாரணமா அந்த ஜோதிடத்துல உள்ள நுழைஞ்சாலும் இன்னைக்கு அவரா சொந்தமா ஒரு ஏஎல்பிங்கிற ஒரு அஸ்ட்ராலஜி ஏஎல்பிங்கிற ஒரு முறைய கண்டுபிடிச்சு இன்னைக்கு அது இது வந்து ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு அவர் ஃபீல்ட்ல வந்து. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அவர் சொல்ற ஒவ்வொரு நிகழ்வும் நான் 100 நிகழ்வு சொல்லிட்டு போனேன். என்னட்ட நாங்க இது கண் கூட பார்த்தது, நான் அனுபவிச்சது, என்னுடைய அனுபவ முறையை சொல்றேன். மச்சான் இந்த இடத்துக்கு போவாத, உனக்கு நீ கீழே விழுந்து அடிபடுவோம்னு அவன் சொல்லிட்டு போனானோ, மீறி போனான், அன்னைக்கு விழுந்து அடிபட்டு அந்த மாதிரி எனக்கு ஆயிருக்கு. நான் என்னோட அனுபவம் கண் கூட பாக்குறேன். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு முக்கியமான ஒரு இடத்துக்கு போற ஒரு விஐபி வீட்டு டெத்துக்கு, அந்த விஐபி வீட்டு டெத்துக்கு நான் வெறுங்கையோட போயிட்டேன். அன்னைக்கு ஒரு மாலை வாங்கிட்டு போகுது. அப்போ மச்சான் அவரு கூட இருக்காரு, மச்சான் உன் கூட அர்ஜென்டா கிளம்பி வந்துட்டேனே, ஒரு மாலை வாங்காம வந்துட்டேனே, சாதாரண நிகழ்வு சொல்றேன். அப்போ வந்து அவர் வந்து சொல்லக்குள்ள மச்சான் உனக்கு மாலை வரும் ஒன்னா கொடுப்பாங்க, சிங்கலா பண்ற மச்சான் டெத்து வீட்டுல யார் கையில இருக்க ஒரு மாலை வரும், நான் அந்த போய் அந்த இறுதியில் செலுத்த போற நிமிஷத்துல ஒருத்தர் ஒரு மாலை கொண்டாந்து இந்தாங்க அந்த மாலையை போடுறோம். இது எங்க, அதாவது என் கூட இருந்தவங்க இதை கிண்டல் அடிச்சு நிகழ்வு உண்டு. அப்படின்னா எங்க உங்க மச்சாங்க சொல்லி கொடுத்து ஏதாவது மாலை வாங்கிட்டு சொன்னாங்க, அதாவது அதான் ஒரு என் கூடயே வராது. அவர் சொன்ன ஒரு நிகழ்வும் நடக்காம இருந்ததே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கஜா புயலுக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, நாங்க ஆண்டாண்டு காலமா பார்த்துட்டோம் கஜா புயல். இதே மாதிரிதான் புயல் வருவாங்க வராது. ஆனா மச்சான் பட்டுக்கோட்டையில இருந்து எங்களுக்கு வான் பண்ணாரு, கண்டிப்பா நைட்டு பெரும்படியான ஒரு புயல் தாக்க போகுது, உங்களால எவ்வளவு பத்திரமா இருக்க முடியுமோ இருங்க, நீங்க எல்லாம் பத்திரமா பாதுகாத்துக்குங்க, ஆடு மாட்டை பாதுகாத்துங்க, பெரும்படியான சேதம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி முன்கூட்டி எச்சரிச்சாரு. அதனால நான் என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன இதே நான் முழுசா எனக்கு நடந்துகிட்டு இருக்கு, நடந்துச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் போய் வான் பண்ணி அவங்களுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ண முடியும் முன்னெச்சரிக்கை அதே மாதிரி எல்லாம் பண்ணோம். நம்ம குறிப்பிட்ட அளவு நம்மளாம் அன்னைக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணோம். ஆனா அன்னைக்கு ஊர்ல விவோ சொன்னாங்க, தலையாரி சொன்னாங்க, எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, வீடு வீடா போய் மைக் வச்சு விளம்பரம் பண்ணாங்க. அந்த காலகட்டத்துல அப்ப விளம்பரம் பண்ண கூட மக்கள் ஏதாவது அவ்வளவு அலட்சியமா தான் இருந்தாங்க. அவர் சொன்னதை நினைச்சு நம்ம அன்னைக்கு பத்திரமா இருந்தோம், எந்த ஒரு நமக்கு அசம்பாதமும் இல்லாம இருந்துச்சு. அதே மாதிரி எப்படி ஒவ்வொரு நிகழ்வா இருக்கு, அதே மாதிரி இப்ப நமக்கு இந்த பிஜேபியில இது கூட முருகன் சார் கூட சொல்லியிருந்தாங்க, ஏற்கனவே அவன் 1 இயர் முன்னாடியே சொல்லியிருந்தானா, இப்ப நான் அதாவது கூட பழகணத்துல நான் அவன் அவன் சொல்லுவேன், சின்ன பிள்ளை ரெண்டு பேரும் ஒன்னா ஓடி விளையாண்டதுனால நான் இன்னைக்கு அவரோட பொசிஷன் எங்கேயோ இதுதான் நடக்குன்னா நிச்சயம் நடந்து ஒன்றும் வேணாங்க. ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு போன வாரம் நான் சொல்றேன், இது அவன் ஒய்ப்பு, அவன் ஒய்ப்புக்கு அவனே சொன்ன சரி நீ பைக்ல போக்குள்ள இன்னும் ஒரு வாரத்துல அடிபட்டுருவ அப்படின்னு. அந்த நிகழ்வுக்கு நான் தான் சொல்லிட்டுறேன் என்ன வச்சு, அதே மாதிரி 1 வீக் உள்ள அவங்க அடிபட்டு இந்த ஹாஸ்பிட்டல்லாம் படுத்திருக்காங்க. இது அவங்க வீட்டுக்கு அவரே ஏன்னா நடந்த கண்டிப்பா முன்கூட்டி அவருக்கு தெரியும். அது நான் அந்த இதை சொல்லுவாங்க, அதாவது முன்னாடி எல்லாம் சின்ன பிள்ளைங்க பழகினதுனால அதாவது ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. சரி ஏதோ மச்சான் என்ன ஜோசியம் சொல்லாரு, இப்ப அதாவது அப்போ பார்க்க பார்க்க நமக்கே அவங்கள ஒரு பயம் மரியாதை, இப்பெல்லாம் நான் வாடாப்படான்னு சொல்றதோட யோசிக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க என்னோட வயசு கம்மி அப்படி இருந்தாலும் இன்னைக்கெல்லாம் வாடாப்படான்னு சொல்றது யோசிக்கும். இன்னைக்கு அதாவது ஒரு சின்ன அடுத்தடுத்து அவர் ஒரு விஷயத்தை கேட்டு நான் செயல்பட கண்டிப்பா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையை தொடங்குறேன் அப்படிங்கிற பட்சத்துல அன்னைக்கு கேட்கிற மச்சான் இன்னைக்கு என்ன வேலை காலையில நீ சொன்னு சொல்லிட்டு வேலையை தொடங்கிட்டேன், மழை மானம் வந்து ஃபுல்லா இருட்டி வருது, 4 புறமும் இருட்டி அப்படி அவ்வளவு மேகம் வச்சிருச்சு. ஆனா கல் இருக்குங்கிறது மழை பெஞ்சதுன்னா கரைஞ்சிடும், அதுல ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன வச்சு உன்னை கேட்டுட்டு ஆரம்பிச்சுட்டேன், நீ சொன்ன நீ ஆரம்பிச்சுட்டேன் குழு இருட்டிருச்சு அமைச்சான், அதெல்லாம் வேஸ்டா போச்சு, கண்டிப்பா மழை வர ஆரம்பிச்சா நீ வேலை நடந்துட்டே இருக்காட்ட நிப்பாட்டிடாத, வேலையை பார்க்க சொல்லு, நிச்சயமா உனக்கு மழை கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி நான் அதான் சொல்ல வரேன், என்னை ஒரு 4-5 சரௌண்டி அந்த பக்கம்லாம் மழை பெஞ்சிட்டு போச்சு, ஆனா எங்க இருந்து அந்த இடைக்கு அன்னைக்கு ஒரு தூத்த துளி கூட விழாது. நான் இதெல்லாம் அதான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி அவர் சொன்னது இது வரைக்கும் நடக்காம இருந்ததே கிடையாது.
அப்படிதான் அவன் சொல்லிட்டாதான் மீறி நான் செஞ்சது செய்ய போறதில்ல நம்மளுக்கு. ஏன்னா அது நிச்சயமா நடந்தது பாத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு அந்த ஏஎல்பியில வந்து அவரு எப்படி சொல்றது அது அவரோட வாக்கா அவர் வாக்கியோகினுடன் பேர் வச்சிருக்காங்க எல்லாரும் அவங்களா மக்களா கொடுத்துருக்காங்க வாக்கியோகின்னு. அதே மாதிரி அது சொன்ன உண்மையா அதுதான் இருக்குது. ஆனா நாங்களாம் ரொம்ப பயப்படுவோம் ஏதாவது சொல்றது முடியும் மச்சான் இதை சொல்லிடாதோ ஏதாவது நல்ல விஷயமா சொல்லுவோம். அதே மாதிரி ஒண்ணு வேணாங்க நான் ஏன் சிம்பிளா சொன்னா வந்து எங்க ஊர்ல ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கேன் நான் இல்ல என் ஒய்ஃப் இருக்கா ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கா எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முன்னாடி நான் அதான் இந்த ஃபீல்டே இல்ல எலெக்ஷன் நான் வந்து சென்னையில கம்பெனி வச்சிருக்கோம் அப்ப கம்பெனியில இருக்க உடனே நான் கேக்குறேன் மச்சான் எலெக்ஷன் வரும் மச்சான் அந்த மாதிரி பிரசன்ட் ஆகிக்கலாம் நான் தேவி நிப்பாட்டலாமா அப்படின்னு கேட்டேன். இப்போ அவரு எந்த வார்த்தையும் சொல்ல நீதான் மச்சான் பிரசிடன்ட் எத்தனை போட்டி வரும் கண்டிப்பா ஜெயிப்பாரு நெல்லு அப்படின்னா அதே மாதிரி அவர் நிக்க வேணாம்னு சொல்லி நான் நிச்சயமா நிக்க மாட்டேன் நின்று இருக்க மாட்டேன் அவன் சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தைக்காக. அது நம்ம அதாவது அன்னைக்கு நம்ம நிக்கிறப்ப ஜெயிக்கணும் இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம் அந்த தைரியத்தை சொல்றோம் அன்னைக்கு வந்து மச்சான் சொல்லிவிட்டான் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு நமக்கு எப்படினாலும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறதா நின்னோம் இன்னைக்கு ஜெயிச்சோம். அந்த மாதிரி அதுமாரி எதுவுமே வரைக்கும் அவனை கேட்டு செஞ்சு ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. அதேமாரிங்க எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு என்னோட பொண்ணோட பிறப்பு பார்த்தீங்கன்னா அது விசித்திரமானது. அவங்க 7.5 மாசம் அந்த தண்ணி சத்து குறைஞ்சிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ தண்ணி சத்து குறைஞ்சிருச்சு ரெண்டு பேரும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் மச்சான் என் கூட வரான். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிற எல்லா பார்த்த டாக்டர்ஸ் எல்லாருமே இது இந்த குழந்தை தண்ணி சத்து இல்லை 7.5 மாசத்துக்கு 6.5 மாசம் 1 மாசம்னா வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. வெயிட் ஒரு 7.9 தான் வெயிட் இருந்துச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ரொம்ப மனம் உடஞ்சி நான் கடவுள் மேலே ஒரு கோவமே வருது என்ன கடவுளே உனக்கு நான் என்ன சொல்லுவேன் ஏன் எனக்கு தந்துட்டேன். அதாவது டாக்டர் சொல்கிறாங்க தஞ்சாவூரில் பார்க்குறோம் அங்கே பார்க்குறோம் திருச்சி வச்சாங்க எல்லா இடமும் பார்க்குறோம் எதுவுமே சொல்கிறாங்க குழந்தை காப்பதுக்கு கஷ்டம் குழந்தை பிழைக்காது 7.9 தான் இருக்குது அதனால நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க டெலிவரி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி உடனே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போடுங்க அப்படின்ட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் மச்சான் கூட இருக்கான் சொல்லுவோம் நிச்சயமா இந்த குழந்தை கொடுனா அவர் மச்சான் இதுக்கு நீண்ட ஆயுது அதாவது பிறக்கிறது முடியாது சொன்னோம் இதுக்கு நீண்ட ஆயுது அதை ஒன்றும் பண்ண முடியாது நிச்சயமா அது பிழைச்சிக்கும் அது ஒன்றும் பண்ண அந்த தைரியமா ஆப்ரேஷன் நடந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அது போனோம் திருத்திராமுள்ள போனோம் அங்கே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து கொடுத்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டு அந்த டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க பேபி ரொம்ப அழுகுறாங்க சுந்தில் நல்லா அழுகுறா அதனால காப்பாற்றிடலாம் அப்படின்னு உடனே நாங்கள் அதை உடனே வெண்டிலேட்டர் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போனோம். இன்னைக்கு அவளுக்கு இப்போ இன்னைக்கு 10 வயசு ஆயிடுச்சு அதான் சொல்கிறான் இன்னைக்கு அந்த அவன் சொன்ன தைரியம் அவன் சொன்ன அந்த வார்த்தை என்ன அதான் இன்னைக்கு 10 வயசு ஆயிடுச்சு எந்த ஒரு குறைபாடெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக அவ்வளோ அருமையாக இருக்கான். இதெல்லாம் அவர் முன்பு சொல்லி நடந்துகிட்டு இருக்க விஷயம் எனக்கு இந்த மாதிரி அவர் நிறையா பேர் நிறையா சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்காரு அது ஒரு விஷயம் மச்சான் இது நடக்கும் அப்படின்னா 100% நடந்தே தீரும்.